வாரம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்றைக்கு இப்போதைக்கு சென்னை வாழ் மக்களுக்கான ஒரு முத்திரை. என்ன முத்திரை அப்படின்னு பார்க்குறேன். இதுக்கு பேர் வந்து லிங்க முத்திரை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? லிங்க முத்திரை அப்படின்னு பேர். இந்த லிங்க முத்திரையினுடைய அற்புதங்கள் ஒரு 20 நிமிஷம் சொன்னாலும் பத்தாது, அவ்வளவு சிறந்த முத்திரை. இப்போ நமக்கு எதுக்காக வேண்டி பயன்படுது அப்படிங்கிறத மட்டும் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த முத்திரைகள் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் நட்பு சுற்றம் எத்தனை பேருக்கு சொல்லணுமோ அத்தனை பேருக்கு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தேவை. சென்னை வந்து அத்தனை வைரஸோடைய மிதப்பாக இருக்குது. அப்போ அந்த வைரஸ் தொற்றுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா, நேற்றைக்கு நம்ம சங்கத்து பிள்ளைங்க அவங்க வந்து தொடர்ந்து 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. நான் வழக்கமாக இரவு அல்லது காலையில் மெசேஜ் பார்த்துருவேன். அதிகாலையில் நான் 4:30, 3:45 மெசேஜ் பார்த்துருவேன். இரவில் தூங்க போகும்போது 7:30 தூங்க போவேன். அப்போ மெசேஜ் பார்த்துட்டு யாரேனும் நோய் நொடினா போடுவேன். ஆனால் என்னவோ 3 நாளோ 4 நாளோ நம்மளுடைய சர்வர் ஒர்க் ஆகலை. அந்த இது ஒர்க் ஆகலைனோடனே நானும் அதை பற்றி பெருசாக நினைக்கலை. கொஞ்சம் என் மனம் வந்து கண்ணை மூடிட்டுருக்கிறதுக்கு ஆள்நிலைக்கு போயிட்டு தெரியல. அவங்க 3 நாளும் அந்த காய்ச்சலில் 3 நாளும் மெசேஜ் எனக்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மகேஸ்வரனுக்கு. அப்புறம் நான் நேற்று நைட்டில் தான் பார்த்தேன், அவங்க 3 நாளாக காய்ச்சல் விடவே இல்லை, மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தும் காய்ச்சல் விடலை அப்படிங்கிறாங்க. நான் அப்போ தான் என்னுடைய வேறு நிலைக்கு நான் போய் அங்கே போகிறேன். அவனுக்கு இப்போ இந்த முத்திரையை என்னால் செய்து காமிக்க முடியலை. அப்படி இருந்து நான் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு செஞ்சு காமித்தேன், நீ பார்த்து செய்ப்பான்னு. ஒரு மணி நேரத்தில் எனக்கு குணமாயிட்டுன்னு அவங்க போ தகவல் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கல. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு இப்போ இன்றைக்கி காலையில் தான் அந்த மெசேஜை பார்த்தேன். நான் அந்த முத்திரை பண்ண 15 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு 3 நாளாக எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அடங்காதது அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் அந்த முத்திரையை சென்னை வாழ் மக்கள் எல்லாருக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய பதிவினை எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து லிங்க முத்திரை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நான் ஏற்கனவே இந்த முத்திரைகளை உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து வாசி வந்து 2 பக்கமும் ஏறத்தாழத்தான் போகும். 60-40, 70-30, 80-20 அப்படி தான் போகும். 2 பக்கமும் சமமாக போகாது. 2 பக்கமும் சமமாக போகாது வாசி. உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து பிராணா வாசி என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த தளங்களில் போயிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் லிங்க முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு 2 பக்கமும் சரிசமமாக போகுது. எனக்கு 90% அப்படி தான் போகும். அதுக்கு எந்த பயிற்சியும் நான் எடுத்துக்கிட்டதில்லை. இருந்தாலும் பேருந்து நான் என்னுடைய கருணை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் இருக்கிறவங்க பாருங்கள், உங்களுடைய மூச்சு எந்த பக்கம் போகுதுன்னு இப்போ கை வச்சு பாருங்க. சரியா? இப்போ நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து வலது பக்கம் போகுது உங்களுக்கு மூச்சு. ஏன்னா நீங்கள் இருக்கிற போஸ்டர் அப்படி இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த வலது வலது பக்கம் போகிறதுனால இப்போ உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு போதா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டை வந்து இடப்பக்கம் போட்டால் தான் அந்த வலப்பக்கம் அந்த மூச்சு போகும். புரியுதா? அப்போ இடப்பக்கம் போட்டால் வலப்பக்கம் போகும், வலப்பக்கம் போட்டால் இடப்பக்கம் போகும். இதானே நம்ம நீங்கள் ஏற்கனவே 10-20 வருஷமாக அந்த பயிற்சியில் இருக்கீங்கல்ல. இப்போ பாருங்கள், இந்த கையை எப்படி வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு எந்த பக்கம் மூச்சு போகுதோ அந்த கையை இப்போ வலப்பக்கம் போகுது. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்படி வச்சுருக்கீங்களா? இந்த இப்போ வலப்பக்கம் தானே உங்களுக்கு போச்சு. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த விரலை இங்கே பாருங்கள், இந்த விரல் இப்படி இருக்கா? இப்போ இந்த இந்த பெருவிரல், இந்த ஆட்காட்டி விரல், ஏனைய விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கணும். வலது கை ஆட்காட்டி விரல் இப்படியே இருக்கட்டும். இடது கை ஆட்காட்டி விரல் உங்களுக்கு அந்த வலது பக்கம் தானே நாசியில் ஓட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே போய் பிடிச்சிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. சிக்கனை பிடித்தேன் இங்கே பாருங்கள். இதில் நீங்கள் பிடிக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் இந்த 2 நுனி. வேறு நான் பிடிக்கிறமான இப்படியோ இப்படியோ அப்படி வச்சா பலன் கிடைக்காது குழந்தைங்களா, நினை வச்சுக்கோங்க. அதை அப்படி வச்சுக்கிட்டிங்களா, இந்த விரல் இப்படி இருக்கா? இந்த விரல் நீண்டு இருக்கு. இப்போ இதை எப்படி வச்சுருக்கீங்க? இந்த உள்ளங்கைக்குள்ளே காற்று போகிறதுக்கு என் நெஞ்சம் அடைய புகுந்தான் அப்படிம்பார் ஆழ்வார்.
இரண்டு நாயகன் அவர் நெஞ்சத்துக்குள்ளே அடைய புகுந்தான். இப்போ உங்களுக்கு காற்று போகிறதுக்கு கூட இடைவெளி இல்லாமல் இந்த 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 விரல இதோடு ஒட்டி வச்சுட்டு இப்படி சிக்குன்னு அப்படி பிடிச்சிக்கிறீங்க. எவ்வளோ நெருக்கமாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக பிடிக்கிறேன். பிடிக்கிறீங்களா? அப்படி பிடிச்சிட்டு ஒரு 20 நிமிட நேரம் நிற்கிறீங்க. அப்படி நின்னா இதை இப்போ நான் ஒரு அம்மாவை பற்றி சொன்னேன்னு அந்த அம்மா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உலக சுகாதார நிறுவனத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த லிங்க முத்திரை நம்மளுடைய லங்ஸில் உண்டான கபத்தை எவ்வாறு நீக்குகிறது அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. நமக்கு எப்போவுமே நிறுவனம் தேவை தானே. நம்ம சித்தர்கள் சொன்னாலும் சரி, மகான்கள் சொன்னாலும், யார் சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம நம்ம ஒரு 70 வருஷமாக யார் சொல்லியும் கேட்கக்கூடாதுன்னு நம்ம அப்படியே வந்து வெள்ளையடிச்சு நம்ம மூளையே இல்லாமல் பண்ணிட்டோமே. நம்மளுடைய சிறந்த எடுத்துக்கலாம், நம்மளுடைய சிறந்த தர்மமாக அப்படி ஆக்கிட்டோம். ஆனால் நம்ம யார் சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து இந்த இந்த விரலை நிமித்தி இப்படி வச்சுக்கோங்க. இந்த விரல் வந்து நிமித்தி இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்களை ஃபேஸ் பண்ணி அது இருக்கக்கூடாது. விரல் வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? எதிரால் அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த விரல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கணும். அங்கே பாருங்கள், இது இது நிமிந்து இருக்கட்டும். இப்படி வச்சுக்க வேண்டும். வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இதை வந்து டைட்டாக நெருக்கிக்கிட்டு அப்படி வைங்க. ஒரு 20 நிமிட நேரம் அப்படி வச்சுருக்கேன். உங்கள் லங்ஸில் உண்டான கவங்கள் எல்லாமே வெளியேறிடும் குழந்தைங்களா. இதுக்கு பேர் என்ன பேர்? லிங்க முத்திரை. சரி, இது தவிர இது என்ன, எந்த தொற்றையும் ஒட்ட விடாது. எந்த தொற்றாக இருக்கட்டும், லங்ஸில் இருக்கட்டும், காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா, கொரோனா, அதெல்லாம் நான் பேரே சொல்ல மாட்டேன். என்னென்னமோ சிக்கன் குனியா, மட்டன் குனியா, அது கோழி குனியா, ஆட்டு குனியா, என்ன குனியாவாக இருக்கட்டும், அது நம்மளை எதுவும் செய்யாது. அந்த நம்பிக்கை இதை செய்யுங்க. இது ஒரு அற்புதமான ஆற்றல். லங்ஸில் இது வேலை செய்யும். அம்மா நீங்கள் இந்த இந்த முத்திரையை போட்டீங்க, அந்த முத்திரையை போட்டீங்க, அந்த முத்திரை, நான் டெய்லி இதே பண்ணேன். இதே பொழப்பாக நடத்தாதீங்க குழந்தைங்களா. இப்போதைக்கு காற்று வாயு முத்திரை, காற்றோடை முத்திரை, அதுவும் நீர் முத்திரை, அது மட்டும் ஒரு 48 நாள் செஞ்சுட்டு வேல் மாறல் படிங்க காலை மாலை. இப்போ வரக்கூடிய நம்ம யாகம் இருக்குல்ல, அதுக்கு வரக்கூடியவங்கெல்லாம் இந்த 2 முத்திரையும் மட்டுமே வச்சுக்கோங்க. இன்றைக்கி 10ஆம் தேதி, இது இன்றைக்கே போஸ்ட் பண்ண சொல்லுங்கள். 10ஆம் தேதி தானே? இதை வந்து இன்றைக்கே போஸ்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னும் 15 நாள் வருதுல, இதை ரெண்டையும் செஞ்சு வந்தீங்கன்னா யாகச்சூடலில் ஏற்கனவே நம்ம அன்பர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவன் அந்த யாகச்சூடலில் உண்டான அக்னி வந்து அவருடைய உந்திக்கமலத்தை தொட்டு மேலே போய் அவருக்கு மிகப்பெரிய அதிர்வலையை கொடுத்தது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் எனக்கு இந்த குரோமோசோம் டையப்பெல்லாம் வேண்டாம் தங்கம், எனக்கு இந்த பிறவியே போது ராஜா. நான் வேல் மாறல் படித்த பிறகு எனக்கு இன்னொரு பிறவி வேணுமா தங்கம்? நான் வந்து இந்த மாதிரி சத்சங்கம் கேட்ட பிறகு எனக்கு வேறு பிறவி வேணுமா தங்கம்? எனக்கு உடச்சி எரிஞ்சிருப்பா அப்படி கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா இந்த நீர் முத்திரையில் என்ன நடக்கும் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்டுகளுக்கு நீரினுடைய தன்மை குறையும். ரெண்டாவது நம்மளுடைய நோயாளிகளாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ், அது 48 வாழ்க்கை இருக்குங்க, அங்கே 448 வாழ்க்கை இருக்குங்க. அது எத்தனை விதமாக கூட இருக்கட்டும், நான் உங்களுக்கு லிங்க முத்திரை சொல்லணும்னு நினச்ச மாத்திரத்தில் எனக்கே இருமல், எனக்கு இருமலான உடல் வாக்கு கிடையாது, எனக்கே இருமல் வருது. இத்தனை பேருடைய இருமலும் எனக்கு சேர்ந்து வருது. இங்கே பாருங்கள், சோரியாசிஸ் நீங்கும் முதல்ல உண்டான இதில். இந்த லிங்க முத்திரை நீங்கள் காய்ச்சல், இப்போ லிங்க முத்திரை எதுக்கு பண்ணுறீங்க? காய்ச்சல் போகிறதுக்கு பண்ணுறீங்க. முதல்ல பண்ண லிங்க முத்திரை வயிற்றெரிச்சல், முதல்ல பண்ணது எது? பிராணா இல்லையா? வாயு முத்திரை, நீர் முத்திரை, இது ரெண்டும் எதுக்கு பண்ணுறீங்க? நம்ம குரோமோசோமா உடச்சரிய பண்ணுறீங்க, சரியா? அதுக்கப்புறம் அதில் வேறு என்ன லாபம்? சோரியாசிஸ்னு ஒரு நோயாளி சொன்னாங்க, தலையில் அப்படியே சுரிஞ்சுக்கிட்டு முகமெல்லாம் திட்டு திட்டாக கரும்புள்ளி இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஸ்கின் எல்லாமே ட்ரை அப் ஆயிரும். எல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா அந்த காலத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், எப்படியும் விண்டர் சீசனில் எல்லா காலத்துலேயுமே ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் எல்லாருக்குமே. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு ப்ரெசர்வேட்டர் கிடையாது, தேங்காய் எண்ணெயில் வெப்பாலை இலை போட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 64 லிருந்து 90 இலை வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் அது மாதிரி ஒரு ஸ்கின் ப்ரெசர்வேட்டர் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய
காலை மாலை இரண்டு வேளை இந்த விண்டர் சீசனில் பண்ணிக்க. எந்த வகை சோரியாசிஸாக இருக்கட்டும் உடச்சு செய்யப்படும். இந்த ரெண்டு முத்திரை ப்ளஸ் அந்த என்ன என்ன வெப்பாலை எண்ணெய், அது கூட கரிஞ்சீரகம், கரிஞ்சீரகத்தை நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக்கி ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு 50 கிராம் கரிஞ்சீரகத்தை போட்டு பொடியாக்கி அந்த வெப்பாலை எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. கண்ணாடி பாட்டிலோ அல்லது மங்கு அல்லது பீங்கான் அந்த பாட்டிலே வச்சுக்கோங்க. இதில் வச்சுருக்கேன் வெயிலில் 10 நாள் கழித்து டெய்லி அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் 10 நாளை கட்டாயம் அந்த வெயிலில் இருக்கணும். 6 மாதம் ஆனாலும் ஓராண்டு ஆனாலும் அது மிகப்பெரிய ஸ்கின் பர்சர்வேட்டர். இங்கே இயல்பாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி இருக்கவங்க குளிக்கிறவங்க இது எல்லாமே இதை எடுத்துக்கலாம். சூரிய படங்கிறது மிக மகோன்னதமானது. தோல் நோய்க்கான மருந்தும் இந்த வாயுமுத்திரை தான், வாயுமுத்திரை தானே. அப்புறம் வந்து நீர்முத்திரை, அப்புறம் வந்து வயிற்றெரிச்சலுக்கும் இது தான், அப்புறம் வயிற்று புண்ணுக்கும் இது தான், வாய்ப்புண்ணுக்கும் இது தான், மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தில் இருப்பதற்கும் இதுதான், அனைத்து செல்வங்களையும் கொண்டு வரக்கூடியது இது ரெண்டு. இப்போ லிங்க முத்திரை பார்த்துட்டோம். லிங்க முத்திரை காய்ச்சல் நிவாரணி, கபக்கட்டு நிவாரணி, அப்புறம் வந்து ஆமாம் லங்ஸ் பிரச்சனை இவைகளை எல்லாத்துக்கும் நீக்கக்கூடியது அது. அப்போ லிங்க முத்திரை ரெண்டு. இப்போ நம்ம வந்து 3 முத்திரைகள் பார்த்துருக்குறோம் சரியா குழந்தைங்களை. இந்த 3 முத்திரைகளையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு முத்திரை உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா வேல்மாறல் படிக்கும்போது இந்த முத்திரை ரொம்ப அவசியம், அதை சொல்கிறேன். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இந்த முத்திரை இன்றைக்கி இந்த முத்திரையோடு நிறுத்திக்கோ சரியா குழந்தைங்களா. நாளைக்கு திருவருள் கூட்டி வச்சு அவங்களும் இப்படி மயிலெல்லாம் அனுப்பிச்சி வச்சு நீ சொல்லுமான்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க டெய்லி எனக்கு மயில் அனுப்பிச்சு தான் சொல்ல சொல்லுவாங்க. அவங்க தூது அப்படி தான் எனக்கு விடுதாங்க. நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது குழந்தைங்களா. நான் இந்த பக்கமாக திரும்பி இருந்தோம்னா அது கூப்பிடுது என்ன, மெயில் ஃப்ரம் மைல். மெயில் ஃப்ரம் மைல், ஆமாம் மெயில் ஃப்ரம் மைல், நல்ல நல்ல வாசகம். மெயில் ஃப்ரம் மைல், பேரண்ட நாயகன் எனக்கு மெயில் அனுப்புகிறாரு, நீ சொல்லுப்பா நான் உன் நாக்கில். வார்த்தை வந்து ரொம்ப சத்தியமாக இருக்குங்க குழந்தைங்களா. பொய்யா புளியிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லொழுக்கம் இல்லை. சொல்லொழுக்கம் இல்லாத பொருள் சேர்ப்பினால அதுவும் பிரயோசனம் இல்லை. பொருள் ஒழுக்கமும் இல்லை, அது இது ரெண்டும் இல்லாதனால செயல் ஒழுக்கமும் நம்மகிட்ட வராது. அந்த பொய் சொன்னதை நியாயப்படுத்துறதுக்கு 1000 கதை சொல்லுவோம், பொருள் சேர்த்ததை நியாயப்படுத்துறதுக்கு 1000 கதை சொல்லுவோம், அதுக்கு செயல்படுறதுக்கு 1000 கதை சொல்லுவோம். சொல்லொழுக்கம் பொருளொழுக்கம் செயல் ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சத்தியம் குழந்தைங்களா. அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இன்னொரு முத்திரை நீர் முத்திரையோடு தொடர்புடையதான். அப்போதான் ஒரு முத்திரை நீர் முத்திரையோடு சொன்னேன்னா, இப்போ ஒரு முத்திரை, இதுக்கு பேர் திரிசூல முத்திரைன்னு பேர். என்ன முத்திரை? திரிசூல. அப்போதான் ஒரு முத்திரை சொன்னேன்னா அது நீர் வாயுமுத்திரை, லிங்க முத்திரை. அது எல்லாத்தையும் லிங்கம்னோடனே இது திரிசூலத்தை மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், அது லிங்க முத்திரை, அது இது திரிசூல முத்திரை. பாருங்கள், இந்த திரிசூல முத்திரையை வைணவ சம்பிரதாயத்தில் இந்த முத்திரை எப்படி பயன்படுது, சக்கரத்தாழ்வார் அந்த முத்திரையாக வைணவத்தில் இது பயன்படுது. சிவமுத்திரையில் இதுக்கு பேர் திரிசூல முத்திரைன்னு பயன்படுது. சாம்பவி முத்திரையை பற்றி என்கிட்ட அன்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்மளுடைய வீடியோ ஒன்றில் சாம்பவி முத்திரை குறிப்பு இல்லாமல் கேசரி முத்திரை குறிப்பு போட்டுட்டு சாம்பவி முத்திரைன்னு போட்டிருக்கீங்கம்மா, அப்போ சாம்பவியும் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு நாளைக்கு சாம்பவி காப்போன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போதான் 30 வயசுக்கே சுகர் வருது, பிறந்த குழந்தைக்கே சுகர் வருதுன்றாங்க. நம்ம சங்கத்தில் ஏற்கனவே அந்த திருநெல்வேலி பொண்ணுங்களோட பொண்ணு இன்ஜினியர் முடிச்சுருக்கு, அந்த பொண்ணுக்கு கருத்தையிலேருந்தே இன்ஜெக்ஷன் போட்டு தான் அதை வளர்ந்துருக்கு. இப்போ இன்ஜினியர் முடிச்சுருக்கு. இப்போ பாருங்க, இந்த முத்திரையா, இதுக்கு பேர் நீர் முத்திரையில் இந்த முத்திரை தான், இதுதான் திரிசூல முத்திரை அப்படியா மாறப்போகுது. எப்படி இங்கே பாருங்க, இடது கையை
வலது மார்பில், வலது கையை இடது மார்பில். சரியா? இது முதல்ல வச்சுட்டீங்க. எது? இடது கையை வலது மார்பில் வச்சுட்டீங்க, வலது கையை இடது மார்பில் வச்சுட்டீங்க. இப்போ உடலோடு ஒட்டி ஒட்டி இருந்துக்கோங்க. இருந்துக்கிட்டீங்களா? இதை ஒரு 20 நிமிட நேரம் பண்ணுங்க. பண்ணும்போது யாரையும் குறையா நினைக்காதீங்க. யார் மனதுக்குள்ளேயும் இவன் என்னை அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், என்னை வஞ்சனை பண்ணிட்டான், எனக்கு செய்வினை பண்ணிட்டான், எனக்கு செயற்பாட்டு வேணாம் எதுவுமே நினைக்காதீங்க. குழந்தைங்களா, யாருடைய செய்வினையும் என்னை தாக்காது. நான் பேரண்ட நாயகனுடைய அருட்குழந்தை. எப்படி? யாருடைய செய்வினையும் செயற்பாட்டு வினையும் என்னை தாக்காது. அப்படி ஆழமாக சிந்திங்க. யாருடைய வினையும் தாக்காது. அப்போ இப்படி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இதை பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் இல்லாமா? நினைவிருக்கா? தெரியல. சரி, இந்த பாருங்கள், இதை அப்படி வச்சுக்கிட்டிங்களா? இதுக்கு பேர் திரிசூல முத்திரை. திரிசூலம்னா இங்கே பாருங்கள், மூன்று இந்த சூலத்தில் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும், இது ஒன்று மேல் நிற்கிருக்கும். இப்போ இந்த இந்த வேள்விக்கு திரிசூலம் மருது நம்மகிட்ட. அதுக்காக வேண்டி திரிசூல முத்திரையை வந்து இறைவன் சொல்லி அதுக்கு மயிலே அனுப்பி வச்சிருக்கிறார். ஒரு வேல் மாதிரி நிறைய வாங்கி வைக்கல குழந்தைங்களா? 100 எத்தனை? 109 வேல் தான் திரிசூலம் தான் போட்டிருக்கிறோம். வேல் கொஞ்சம் செய்கிறவர் இங்கே தான் இருக்கிறாரு, இது செய்கிறவர் ரொம்ப தொலைவில் இருக்கிறார். அதனால் இதுவும் வேல் மாறல் மந்திர எந்திர பதிப்பாக ஒரு அச்சரம் எந்திரமும் செய்தக்க ஆர்டர் கொடுத்துருக்குறோம். திருவருள் கூட்டி வைக்க நீங்கள் முன்னக்கூட்டியே கடைசனிங் பார்ட்டியோடு தொடர்கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து அம்மா எனக்கு சூலாயுதம் எனக்கு இதுன்னா இதில்லை. அப்புறம் வந்து வேலாயுதத்தை ஐயா வீட்டில் வந்து இப்படி ரெண்டு பாருங்கள், வேலாயுதம் ஒரு பாத்திரத்தில் அரிசி போட்டு அதில் இப்படி வைக்க சொல்லி அறிவுரை கூறியிருக்கிறாரு. நான் முதல்ல ஒரு வேலாயுதம் தான் வச்சுருந்தேன், அவர் சொன்ன பிறகு இதை மாற்றி அமைச்சிருக்கிறேன். வாங்குறவங்க திருவுருவ கூட்டி வைக்க இது மாதிரி வாங்கிக்கோங்க. வேலாயுதம் ஒன்று, சூலாயுதம் ஒன்று தான், ஒரு கட்டணம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். திருவருள் கூட்டி வச்சா அவங்களும் செஞ்சு தரதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா, இப்போ நமக்குன்னு டை தயாரித்து அந்த டையை பண்ணுறாங்க அவங்க, அவங்க ஒத்துழைப்பு செஞ்சாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அம்மா நான் வந்தேன், வாங்க வந்தேன், நாங்கள் இங்கே தானே இருக்கிறேன், நான் இங்கே தானே தொண்டு பண்ணிகிட்ருக்குறேன், நான் இங்கே தானே இருக்கிறேன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை குழந்தைங்களாம். ஏன்னா என் கையில் எதுவுமே இல்லை. பார்த்துக்கோங்க. இப்போ சூலாயுதம் ஒன்று வருது. ஏன் சூலாயுதம் வருது? திரிசூல முத்திரையில் எல்லாரும் பில்லி சூனியம் பெரும்பகை அகலன்னு வேண்டிக்கிறாங்க. இடகலை பிங்கலை மூவிலை சூளை சூளப்படை அப்படின்னு இதை திருவாசகம் சொல்கின்றது. என்ன பேர்? மூவிலை சூளப்படை. அல்லல் படையும் மாயப்படையும் வாராது காக்கக்கூடிய படை இந்த படை. அதனால் நான் திரிசூலம் ஒன்று வைக்கணும்னு எனக்கு அந்த திரிசூலம் என் கண்முன்னால் வந்துச்சு. இது மாதிரி ஒன்று, ஏன்னா வேலாயுதம் வைக்கிறதுனால இதுவும் வைக்கணுமா ஐயா அப்படின்னு திருவூரில் சிந்தனை பண்ணேன். அது 2-3 முறை எனக்கு அவர் வை வைக்கலைன்னு வாய் மூலமாக போயிடும் சொல்லலை. பட் அந்த திரிசூலம் என் கண்முன்னால் வந்து நின்று அதனால் அதுக்கும் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து வருகின்ற 26/12/2023 செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு நம்மளுடைய வேள்வி தொடங்குது. 9 மணிக்கு வேள்வி நிறைவாகும். மறுநாள் காலையில் இந்த முத்திரைகளோடு கூடிய வாசியோடு கூடிய பயிற்சிகள் சில பலருக்கு, யாருக்கு எனக்கு தகுதி இருக்கணும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அப்படி எனக்கு இறைவன் தகுதிப்படுத்தி தந்தான்னா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க சொல்கிறாரோ நான் அதை கொடுக்குறேன். குழந்தைங்களா போகிறதுக்கு முன்னாலே இருக்கிறதெல்லாம் உதறிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். திருவிழா கூட்டி வைக்கணும் பார்க்கலாம். இன்றைய பதிவு இதோடு நிறைவு பண்ணி